வணக்கம். மனம் அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து மனக்குதிரை அப்படிம்பாங்க. இந்த மனக்குதிரையை கட்டி வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் எனக்கு இதுவும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கொடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். மனம் அடங்கிறதுங்கிறது வந்து தூங்குறப்போ மட்டும்தான் மனசு அடங்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு கனவுகள்லாம் வந்து அப்பையும் விழித்திருக்கக்கூடிய மனமெல்லாம் கூட உண்டு. ஆனால் அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய முனிவர்களும் முன்னோர்களும் ரிஷிகளும் எல்லாம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயமே வந்து முதல்ல வந்து மனசை கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். அந்த மனதை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னாலே நமக்கு எல்லாமே வந்து கை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்படுறது கூட மனசு சார்ந்த விஷயந்தான். ஆசை வந்து அளவிடற்கரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு பொருள் வந்து நம்ம கையில் இல்லைன்னா கூட அதை வந்து மிகப்பெரிய பொருளாக உருவகம் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி உழைச்சி வேகமாக முன்னேறி அடையிறதுங்கிறது ஒரு ரகம். இன்னொன்று வந்து நம்மகிட்ட இல்லாத ஒரு பொருள் இன்னொருத்தன்ட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி அதை அபகரிக்கிறதுங்கிறது இன்னொரு ரகம். மொத்தத்தில் எல்லாமே வந்து அந்த பொருள் மீது கொண்ட இச்சை அல்லது ஆசை. அப்போது இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஆசையை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கலைன்னா இதுவும் பத்தாது இதுவும் பத்தாதுன்னு அது ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து ஒரு குற்றம் பண்ணுறதுக்கே வந்து அடித்தளமாக அமைஞ்சு போயிடும். ஒரு கல்லூரியில் வந்து மாணவர்கள் எல்லாம் அப்படி ஒரே சோர்வாயிட்டே வந்திருக்காங்க. படிச்சுக்கிட்டே வர்றதுன்னா சோர்வாயிருவாங்கல்ல, அது மாதிரி சோர்வாயிட்டே வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுக்கணும், எல்லாத்தையும் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு புதையல் வேட்டை. நம்ம காலேஜுக்குள்ளே கிரவுண்டில் அல்லது சுற்றுப்பிரகாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாலு இடங்களில் நாலு பானைகளை வந்து பயிற்சி வைக்கிறோம். அந்த நாலு பானைகளில் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளேயே கிஃப்டெல்லாம் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த பரிசு பொருள் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவித்து அந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அப்போ அன்றைக்கி கல்லூரிக்கு லீவ் விட்டுட்டு எல்லோரும் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கங்கன்றாங்க. ஆர்வமாக நிறைய பேர் கலந்துட்டு அங்கங்கே தேடிட்டே இருக்காங்க. அப்போ எந்த ஒரு படிக்கிற இடத்துலையும் வந்து மாப்பிள்ளை பெஞ்சின்னு ஒன்று இருக்கும்ல, கடைசி பெஞ்சியாக ஒன்று இருக்கும்ல, அந்த செட்டில் இருக்கிறவங்க வந்து எதுலேயுமே ஆர்வம் காமிக்க மாட்டான்ல படிக்கிறது உட்பட. அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய சோம்பேறியாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாலு பேர் அவன் பாட்டுக்கு போய் சினிமா ட்ராமான்னு பார்த்துட்டு தூங்கிட்டான். இந்த பகல் பூரா தூங்கிக்கிட்டே இருந்திருக்கான். இவங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. தேடினவங்களுக்கு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தேடி ஒரு இடத்துல ஒரு பானை எடுக்கிறாங்க. அந்த பானையில் வந்து ரொக்க பணமாக இருக்குது, அது இல்லாமல் பேனா பென்சில் அது இதுன்னு நிறையா இருக்குது. அந்த பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்தவங்க வந்து ஆஹா, முதல்ல நான் இதை எடுத்தேன், இது வந்து இதில் கிடைச்ச பரிசுகள் எல்லாமே எனக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து மறுபடியும் தேடுறாங்க. தேடையில் அப்புறம் இன்னொரு குரூப் கையில் வந்து இன்னொரு பானை கிடைக்குது, அதுலேயும் பரிசு பொருட்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு குரூப் தேடுறாங்க, அவங்க கையிலையும் கிடைக்குது. இப்படி மூணு பேரும் தேடுறாங்க, பாக்கி இருக்கவங்கலாம் இன்னும் தேடிட்டே இருக்காங்க. இந்த மூணு பானையும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஒரு பானையை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ இந்த தூங்கிக்கிட்டே இருக்காரே, எந்த இதுலேயும் ஈடுபாடு காமிக்காமல் அவர் வந்து தூக்கம் விழிச்சு அப்படியே எந்திரிக்கிறார். எந்திரிச்சதும் சரி கேண்டீனுக்கு போய் ஒரு டீயாவதும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோம்பலோடையே போகிறார். ஒரு டம்ளரில் தண்ணியை பிடிச்சி மூஞ்சியை கழுவிட்டு அந்த வாயை கொப்பளிச்சு துப்புறப்ப பார்க்குறாரு, என்ன இங்கே மண் தோண்ட மாதிரி இருக்குன்னு கீழே கிட்ட போய் அப்படி காலில் தள்ளி பார்க்குறாரு, உள்ளே பானை மாதிரி இருந்துருக்கு, பொருள் ஏதோ தட்டுப்படுதேன்னு சொல்லி அப்படியே மேலே தூக்கியிருக்காரு. அதுலேருந்து அந்த பானை வந்துருச்சு, நாலாவதாக புதைச்சி வச்ச பானை. அப்புறம் அதை திறந்து பார்த்துருக்கார், அதுக்குள்ளே செல்ஃபோனு ஐபாட்டு அது இதுன்னு இருந்திருக்கு, பரிசு பொருட்கள்லாம் இருந்திருக்கு. உடனே எல்லாரும் அந்த மாணவனை தூக்கிட்டாங்க. நாங்கள்லாம் எவ்வளவோ சிரமப்பட்டு காலையிலேருந்து தேடி அலைஞ்சு எல்லா பக்கமும் குத்தி பார்த்து தட்டி பார்த்து எல்லாம் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சோம், நீ வந்து எதுவுமே இல்லாமல் தூங்கிக்கிட்டே எழுந்திரிச்சு வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே ஐயா, நீ ரொம்ப திறமையான பையன், உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த பையனை பாராட்டியிருக்காங்க. அவன் ஒரே சோகமாக இருந்திருக்கான், ஏண்டா அதான் ப்ரைஸ் கிடச்சிருச்சே, அந்த பரிசு பொருள்லாம் உனக்கு தாண்டா சொந்தம், அந்த செல்ஃபோனு ஐபாட்லாம் எல்லாம் நீயே எடுத்து வச்சுக்க வேண்டியதானே, நீ எந்த எஃபோர்ட்டும் எடுக்காமல் உனக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், அந்த பையன் சொன்னானா,
நான் தூங்காமல் இருந்திருந்திருக்கலாம், தூங்காமல் இருந்திருந்தேன்னா எப்படியும் ஒரு நாலு டீயாவது குடிச்சிருப்பேன், இப்போ நாலு முறை கேன்டீனுக்கு வந்திருப்பேன், எப்படியும் இந்த நாலு பானையும் எனக்கே கிடச்சிருந்துருக்கும், இப்போ அந்த மூணையும் தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துருந்தானோ. அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது எதை சுற்றி வருது? நமக்கு வேணும் வேணும் வேணுங்கிற அந்த ஒரு ஆசை. கையில் இருக்க கலாக்கா வந்து பெருசாக தெரியாது, தூரத்தில் இருக்க பலாக்கா தான் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம கையில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புங்கிறது வந்து கிடைத்தற்கரிய வாய்ப்பு. ஔவையார் தான் அதை அருமையாக பாடுவாங்க, கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தலரிது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அப்படி வந்து ஒரு கிடைத்தற்கரிய ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு கணமும் நம்ம அனுபவித்து வாழணுங்கிறத விடுத்து, எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையேங்கிற அந்த இயக்கத்திலையும் கவலையிலையுமே தன்னுடைய வாழ்நாளை புறம் கழிச்சுட்டு, வயசான காலங்களில் பார்த்தீங்கன்னா இளமையில் வந்து அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம், நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம், நான் இதை நினச்சிட்டு அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை நினச்சிட்டு அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், எத்தனையோ முதியவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், என்னுடைய இளமை காலங்கிறது வந்து அது இன்னும் திரும்ப வராது, அப்போ நான் நிறைய விவரம் தெரியாமலே விட்டுட்டேன், அப்போ வந்து இன்னும் சிறப்பாக நான் வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த வயதானதுக்கு அப்புறம் அவங்க உணர்ந்துப்பாங்க. சரி, இதை எடுத்து இளைய தலைமுறைக்கு சொல்லலாம் அப்படின்னு போனாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க உட்காந்து கேட்குறதுக்கான பொறுமை இவங்கள்ட்ட இருக்காது, அவங்க ஏற்றுக்கிற விதத்தில் சொல்லக்கூடிய தன்மை இந்த பெரியவங்கள்ட்டே இருக்காது. அப்போ கையில் கிடச்சிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி, தொடச்சி நல்லா பழப்பழன்னு கையில் வச்சுக்கலாம், அழுத்தி பிடிக்கக்கூடாது உடஞ்சி போயிடும், அதே சமயத்தில் லூஸாகவும் பிடிக்கக்கூடாது தவறி போயிடும். ஸோ மொத்தத்தில் கிடைத்தற்கரிய இந்த வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம ஆசைங்கிற அந்த ஒரு மோகத்தில் வந்து தவற விட்டுறக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு திருப்திப்படணுங்கிறது தான் வந்து வாழ்வியலில் மிக உன்னதமான ஒரு கோட்பாடு. இதை தெரிஞ்சிட்டவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.